கர்நாடக வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் ரெக்ரூமெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு வேர் ஆகலாம் டெக்ரேஷனாக ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கு போஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் கர்நாடக பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இருக்கேன் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க் டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் போதும் இந்த பேங்க்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் இது வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஜாயின் அதாவது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து கிளிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த கிளிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து அதுதான் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிலையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக பேங்க் தான் இதே டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இது எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா இதுக்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் எது படித்தனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வந்து குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து டிகிரியில் வந்து அதாவது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரிங் டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கான இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இந்த மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்டு ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கு இருக்குது அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்சேஷன் எதுவுமே கொடுக்கல அப்படி அப்டேட் பண்ணுறம்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறம்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரி அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டிக்கு தனியாக ஃபீஸோ அண்டு ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபீஸோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சர்வீஸு ஓபிசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூறுபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறுபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபுள் பே தான் அண்டு உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அதாவது உங்களுக்கான பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபா பர் இருக்கும் அண்ட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு பர் மந்த் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில அலோன்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு இதுக்கான லொகேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ட் அதாவது இன்டிகிரேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதாவது இன்டிகிரேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் செல்ஃப் ட்ரைனிங் காலேஜ் மங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து ட்ரைனிங் பண்ண முடியலை அப்படின்னா மற்ற அதாவது சிக்ஸ் மந்த் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா சர்வீஸ் போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது அண்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கான எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா எப்போ வரைக்கும்னு பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்றைக்கு உங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து இரநூறு மார்க் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இரநூறு கொஷின் இருக்கும் அண்டு நூற்றி முப்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஆளோட டைம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து நாற்பது கொஸ்டினோ அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நாற்பது கொஷினும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டினோ அண்டு ஜென்ரல் அவர்னஸில் நாற்பது கொஷனும் அண்டு நேஷனாலிட்டி அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது கொஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் சரிங்களா ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அதாவது ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை மார்க்கு அதாவது ஒரு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மார்க் கட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரெண்டு கொஷினுக்கு வந்து ஒரு கொஷன் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்பு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் டேரக்டாக வந்து லாகின் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரிஜிஸ்டர் நவ் அண்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க அதை கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜ்க்கு வந்து போயிடும் சரிங்களா அதில் வந்து நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் பர்சனல் டீட்டெயில் அண்ட் ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் அப்லோடு பண்ணதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ரிவியூ பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஜாப் தான் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டை சரிங்களா இந்த ஜாபுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க சரிங்களா நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியா இல்லை மாஸ்டர் கம்ப்யூட்டரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் காலேஜ் அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து சிஎஸ் அந்த மாதிரி வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க உங்களுடைய நேம் 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 உங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் நேஷனாலிட்டி சரிங்களா இதில் வந்து இந்தியன் தான் கொடுத்தாகணும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஐடி ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்காங்க அண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எம்பிசி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹேண்டிகேப்டா இருக்கீங்களா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுங்க இல்லைன்னா எஸ்என் எஸ்என் கொடுங்க லெஸ்என் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அதோடய எண்டிங் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதோடைய மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இல்லை ஃபாதர் தான் மதர் தான் இல்லை அதர்ஸ் தான் அப்படின்றதே எல்லாமே கேட்டிருக்காங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை வந்து கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு வந்து வந்துடும் சரிங்களா லாகின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அது தான் சரிங்களா நீங்கள் லாகின் பண்ணவே போதும் உங்களுக்கான அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராலாக என்ட்ரி பண்ணுறது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கிராஜுவேட் படிச்சவங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆஃபீஸ் வேலை தான் சோ காய்ச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ